அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அழகு 6 அணுக்கரு இயற்பியல்ல தீர்க்கப்பட்ட கணக்கு 6.3 பார்க்கலாம். யுரேனியம் 235-92 ஒரு ஆல்பா சிதைவிற்கும் ஒரு பீட்டா சிதைவிற்கும் உட்படுகிறது. இறுதியில் புதிதாக தோன்றும் உட்கருவியில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை காண்க. இதற்கு இப்போ யுரேனியம் வந்து ஒரு ஆல்பா சிதைவிற்கும் ஒரு பீட்டா சிதைவிற்கும் உட்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ அதில் புதுசாக தோன்ற உட்கருவில் இருக்கிற நியூட்ரான்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இப்போ ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவுனா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்ஃபா சிதைவுனா என்ன, அணு எண்ணில் 4 குறையணும், நிறைய எண்ணில் 2 குறையணும், எப்போ கதிரியக்கம் டைமில். ஓகே, அதே மாதிரி பீட்டா சிதைவில் அணு எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது, நிறைய எண்ணில் 1 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை உங்களுக்கு நினைவில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். இப்போ தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, யுரேனியம் 235-92 ஒரு ஆல்ஃபா சிதைவிற்கும், இது ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுத்தும் போது எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா சிதைவுனாவே என்ன ஆகணும், 4. அணியனில் எத்தனை குறையணும், 4 குறையணும்னு பார்த்தோம். அப்போ அணியனில் 4, நிறையனில் 2 குறையணும். இப்போ 235 4 குறைஞ்சு நமக்கு என்ன வரும், 231. இப்போ 92 2 குறைஞ்சு நமக்கு என்ன வரும், நிறையனில் 90 வரும். அப்போ மீதி இப்போ இதுலேருந்து என்ன வரும் நமக்கு, மீதி இருக்கிறத பார்த்தோம்னா ஹீலியம். ஆல்ஃபானாவே கண்ணு முடி நம்ம போடலாம், ஆல்ஃபானாவே நமக்கு என்ன வரும், ஹீலியம். ஹீலியம் H4 2, கரெக்டுங்களா? தென் நெக்ஸ்ட்டு, இது ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பீட்டா சிதைவிற்கானதை கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து இதே எலமெண்ட் எங்கே எடுத்து எழுதுகிறோம், எக்ஸ் 231-90 என்ன சிதைவுக்கு உட்படுத்துகிறோம், இதை ஒரு பீட்டா சிதைவிற்கு உட்படுத்துகிறோம். அப்போ இங்கே என்ன போடுறோம், ஒரு பீட்டா சிதைவு. ஒரு பீட்டா சிதைவுக்கு இதை உட்படுத்தும் போது ஒய்னு வச்சுக்கலாம் இந்த எலமெண்ட்டு. இப்போ நமக்கு என்ன வரும், அணு எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது. பீட்டா சிதைவுன்னு பார்க்கும்போது அணு எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது, அதனால் அணு எண் அப்படியே போட்டுக்கலாம். நிறைய எண்ணில் மட்டும் 1 அதிகமாக வரும்னு பார்க்குறோம். அப்போ நிறைய எண்ணில் மட்டும் 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன வரும், 91 போடுறோம். ஓகேங்களா? இப்போது 231-91 சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து எது இதில் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான். இப்போ 0 230, இங்கே நமக்கு என்ன வரும், -1 0. ஓகேங்களா? 0e0-1 எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ முக்கியமான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நியூட்ரான்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்போம், நிறைய எண் மைனஸ் அணியன் கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ இப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஆல்ஃபா பீட்டா சிதைவு, இந்த பீட்டா சிதைவில் இருக்கிறத எடுத்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 231 இதோட நிறையன் அணு எண் என்ன, 91. 231-91 பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 140. ஸோ இதுதான் இதோட விட. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கணக்கு. நன்றி.